Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. இலங்கைக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான T20 தொடரின் முதல் ஆட்டம் இலங்கையில் உள்ள வல்லைகிளையில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இலங்கை அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இந்தியா தரப்பில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் களமிறங்கி தொடக்க முதலே அதிரடியாக ஆடினர். சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் போக பின்னர் களமிறங்கிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ஆடி அரைசதம் அடித்து அசத்தினார். அவருடன் ரிஷப் பண்டும் 49 ரன்களை விளாசினார். இறுதியாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா 213 ரன்களை குவித்தது. பத்திரானா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். 214 ரன்கள் என்ற கடினமான வெற்றி இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணியில் தொடக்க ஆட்டக்காரர்கள் பதுங் நிஷாங்காவும் குஷால் மெண்டிஸும் அதிரடியாக ஆடி அதிர்ச்சியை கொடுத்தனர். பின்னர் அவர்கள் அவுட் ஆன நிலையில் அதற்கு பின்னால் வந்த வீரர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தனர். இறுதியில் 19.2 ஓவர்களில் 170 ரன்களுக்கு இலங்கை ஆல் அவுட் ஆனது. ரியான் பராக் அசத்தலாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். 43 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் T20 போட்டியை இந்திய அணி அபாரமாக வென்றது.